ஏன் இவ்வளோ வயசாகியும் தலைவர் இன்னமும் நடிச்சிக்கிட்டு இருக்காரு பணத்தாசையா அப்படின்னு கேட்ட ஹேட்டர்ஸ்க்கு மரண செருப்பட்டி கொடுத்த திருப்பூர் சுப்பிரமணியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவருக்கு வயசாகிடுச்சு இன்னமும் ஏன் பணத்தாசை, எதுக்காக படம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு, வயசாகிடுச்சு இல்லை வீட்டுக்கு போயிட வேண்டியதானே அப்படின்னு சில விமர்சகர்களும் சரி யூடியூப்காரங்களும் சரி நேரடியாகவே பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. ஏன் அண்ணாத்த படத்தில் ரிவ்யூ என்ற பேரில் டைரக்ட் பர்சனல் அட்டாக் பண்ணது அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் மரண பதிலடி கொடுத்துருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. 7 படம் 8 படம் பண்ணவர் அவர், 10 படமெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. நம்ம தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நான் அதிக படம் நடிச்சிட்டேன் போதும், நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற போல் தலைவர் கெத்தாக சொல்லியிருக்காரு. உடனே திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொன்னார் அப்படின்றத கேளுங்க. நான் தான் கூட சொன்னேன், சார் நீங்கள் அப்படி எடுக்க வேணாம், வருஷத்துக்கு ஒரு படமாக கொடுங்க சார், உங்களால் தியேட்டருக்காரலாம் நாங்கள் பிழைச்சிட்ருக்கிறோம் அப்படின்னு நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உடனே திருப்பூர் சுப்பிரமணியம், வேணாங்க, தயவுசெய்து எங்களுக்காக படம் நடிங்க, நீங்கள் படம் நடித்தா தான் எங்கள் தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் சந்தோஷம், எல்லாரும் உங்களுடைய படத்தை வச்சு தான் எல்லாரும் வருமானம் தேடுறாங்க, நீங்கள் நடிக்கலைன்னா எங்களுக்கு வருமானம் கிடையாதுன்னு டைரெக்டாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம். இதெல்லாம் ஹேட்டர்ஸும் சரி சில நடிகர்களோட ரசிகர்களும் சரி கேட்டு உண்மையாலும் திருந்த பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது போல் யாரும் பேசியிருக்க முடியாது. தலைவர் அவ்வளோ இதுவாக எனக்கு போதும், நான் நடித்தது போதும், நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடியும் தலைவர் சொல்லியிருக்காருங்க. நான் படம் நடிக்கலை, எனக்கு போதும், இந்த பணமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாருங்க. நம்ம ரசிகர்கள் போய் கெஞ்சி கூத்தாடி நீங்கள் நடிச்சே ஆகணும், எங்களை ரசிகர்களை மகிழ்விக்க தான் இன்றைக்கி நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை போல் வட சொல்கிறதுக்கு இல்லை, அவர் வந்து வசூல் பண்ணுறதுக்கு இல்லை, ரெக்கார்டு சாதனை பண்ணுறதுக்கு கிடையாது, நம்ம ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அன்னைக்கு ரசிகர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று நடித்தார். எங்களை மகிழ்வித்து கொண்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட 40-46 ஆண்டுகளாக. புரிதா? பல மர ஜென்மங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இது. அவரை நாங்கள் திரையில் பார்க்கும்பொழுது ஒரு கொண்டாட்டம், ஒரு புத்துணர்வு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது மரமண்டைங்களாக, அதை தெரிஞ்சுக்கிங்க. தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகுதி இருக்கணும் கண்டிப்பாக. அவர் தன் உடலை வருத்தி கொள்வது தன் ரசிகர்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, நீங்கள் நடிக்கலைன்னா எங்களுக்கு வருமானம் கிடையாது, தயவு செய்து நடிங்க அப்படின்னு அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பணம் சம்பாதிக்கணும் 1008 வழி இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு ஹேடு, ஒரே ஒரு விளம்பரம் பண்ணால் போதும், கொட்டி கொடுக்க ரெடியாக இருக்கான். இந்தமாரி நீங்கள் பேசுகிறத நிறுத்துங்க, தலைவருடைய அற்புத குணம் இது. அதுக்காக தான் அவர் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தார். ஆனால் இப்போ இருக்கிற ஆக்டர்லாம் அதையே காரணமாக வச்சு வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. அவர் வயசாகிடுச்சு முடியல, எனக்கு இப்போ போதும், இந்த பணம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்தார். ஆனால் இப்போ அவரை ஃபாலோ பண்ணுற அவர் ரசிகர்னு சொல்லிக்கிற சில நடிகர், சில நடிகர்ல எல்லா நடிகரையும் சொல்கிறார். நம்பர் 8 நம்பர் 9 எடுத்துருக்க ஹீரோ கூட 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறது, அந்த 1.5 வருஷம் அந்த ஒரே படத்தை நடிச்சுட்டு இருக்க வேண்டியது. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தால் படம் நல்லா ஓடும், கல்லா கட்டும், அப்போ அடுத்த படத்துக்கு நம்ம வாய்ப்பு கேட்க வரக்குள்ள நம்ம சம்பளத்தை அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு ஒரு அது ஒரு சாபக்கேடாகவே ஆக்கிக்கிட்டாங்க. தலைவர் எதனால் வந்து படத்தை குறைச்சாரு அப்படின்றத உண்மையை உரக்க சொல்லியிருக்காரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தலைவருடைய அந்த அற்புத குணத்தை பற்றி. திருப்பூர் சுப்பிரமணியம் இவர் சொல்வது போல் வேறு யாரும் நம்ம தலைவரை இப்படி இதுக்கு மேலே எதுவும் சொல்லறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பதிவை முக்கியமாக எல்லா ஹேட்டர்ஸ்க்கும் சரி தலைவர் சொந்தங்களுக்கும் சரி கொண்டு போய் சேருங்க. இப்போ இருக்கிற இளவட்டங்கள் இருண்ட உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.